ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸ் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் உள்ள நாலாவது கணக்கு பார்க்கலாம் காஸ் இன்வெர்ஸாக் ஒன்று பை ரெண்டின் முதன்மை மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாமா இப்போ இதனுடைய முதன்மை மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் தீர்வுன்னு எழுதிக்கிறேன் தீர்வு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூன்னு இருக்குது ஓகேவாமா இதை வந்து நான் ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிறேன் எக்ஸுங்கிறது வந்து காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா எங்க நானே தான் எடுத்துருக்குறேன் எக்ஸ் இதனுடைய முதன்மை மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவாமா இப்போ காசு இன்வர்ஸ்ன்னு இருக்கிறது அடுத்த பக்கம் வரும்போது நமக்கு எதா மாறும் காசாக மாறும் அப்போ நமக்கு என்ன வரும் காசு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வந்துடும் ஒன்று பை ரெண்டு மட்டும் தான் இருக்கும் ஓகேவா ஒன்று பை ரெண்டு இப்போ காசு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டுனால் நமக்கு ஒன்று பை ரெண்டு வந்து காசோட மதியில் எந்த டிகிரியில் வந்து நமக்கு வரோம் அப்படின்னு பார்க்கணும் ஓகேவாமா அப்போ காசு எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை த்ரீ தான் நமக்கு என்னது ஒன்று பை ரெண்டு ஓகேவாமா காசு அறுபது வந்து நமக்கு என்னது ஒன்று பை ரெண்டு நம்ம படிச்சிருக்கிறோம் ஓகேவா அப்போ அந்த ஒன்று பை ரெண்டுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கிறேன் காசு ஃபைவ் பை த்ரீன்னு போட்டிருக்கிறேன் இப்போ இதில் இருந்து நம்ம டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுக்க முடியுமா அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணும்போது பை பை த்ரீ அப்படிங்கிறது வந்து இப்போ காசுனுடைய முதன்மை சார்பகம் வந்து நமக்கு என்ன எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்குறோம் தீட்டா வந்து எதுக்கு எதுக்கோ இடையில இருக்கணும் பிலாங்ஸ் டு சீரோவுக்கும் பைக்கும் இடையில இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஓகேவா சைன் வந்து மைனஸ் பை பை டூக்கும் ப்ளஸ் பை பை டூக்கும் இடையில இருக்கணும் இது மறக்கவே கூடாது ஓகேவாமா இப்போ காசு வந்து சீரோவுக்கும் பைக்கும் இடையில இருக்கணும் பைனா நூற்றி எண்பது அப்போ சீரோ டூ நூற்றி எண்பதுக்குள்ளே இருக்குதானே பாருங்க பை பை த்ரீ அப்படிங்கிறது என்னது நூற்றி எண்பதை மூணால் வகுக்கணும் அறுபது கிடைக்கிது ஓகேவா அப்ப அந்த

கடைசியில் ஆன்சர் எழுதியாச்சு கொடுத்துருக்குற கணக்கு காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூவின் முதன்மை மதிப்பு பை பை த்ரீ ஆகும் ஓகேவா அப்போ காசு இன்வெர்ஸ்னு இருக்கிறதுனால நம்ம எக்ஸுன்னு எடுத்து இன்வெர்ஸ் அடுத்த பக்கம் போகும்போது காசுன்னு மாறும் அப்போ இந்த காசு ஒன் பை ரெண்டுங்கிறது வந்து எந்த டிகிரின்னு பார்க்கணும் அப்போது ஃபைவ் பை த்ரீ ஓகேவா இந்த கோணத்தில் தான் அது வந்து ஒன்று பை ரெண்டாக இருக்கும் ஸோ இந்த ஒன்று பை த்ரீ ஒன் பை பை த்ரீங்கிறது வந்து இந்த இடைவெளிக்குள்ளே இருக்குதா ஸோ இருக்குது ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் ஸோ காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூவின் முதன்மை மதிப்பு ஃபைவ் பை த்ரீ ஆகும் ஓகேவா Thanks for watching.